வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரத்துக்கான அப்டேட்டுங்க, கடந்த 10 நாளாக நம்ம பண்ணையில் வந்துட்டு என்னென்ன வரவு, ரெண்டாவது இழப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு 5 வருஷமாக இல்லாமல் புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து வார்னிங் வந்துருக்குதுங்க. வார்னிங் அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு 3 மாதமாக தான் வந்து தொடர்ந்து கோழி வீடியோ போடுறோம். ஸோ அந்த கோழியை பார்த்தா நம்ம யூடியூப் ஹெட்டுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சரியாக தெரியல. உடனே வந்து வார்னிங் கொடுத்துட்றாங்க. கோழியை வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் பிடிச்சி காமிக்கூடாது. சேவலை கட்டி வச்சுருந்ததுன்னா கட்டி வச்சுருக்கிறத காமிக்கூடாது. கோழிகள் மேயுது அப்படின்னா அதை ரொம்ப க்ளோஸப்பாக வந்து நம்ம எடுத்து போட்டாங்க கூட நம்ம வார்னிங் கொடுத்தா நம்ம எப்படி வந்து நம்ம வீடியோ பண்ணுறது? நண்பர்களாகிய உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு மட்டும் இல்லாமல் சரி, அது ஒரு பக்கம் போட்டு அடுத்து வந்து ஒரு 10 வீடியோ நம்ம வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 15 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு 5-6 வீடியோவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோ டாலர், இது வந்து ஆட் சூட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மேனுவல் ரிவ்யூ கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு தான் அது பிக்அப் போகுங்க. ஒரு 6 நாள் வரைக்கும் அவங்க வந்து முடக்கி வச்சிடறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், ஒரு 10K போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 6 நாளுக்கு வந்து எதுவுமே இல்லை. 6 நாளுக்கு மேலே தான் வந்துட்டு ஆட் சூட்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டும் பின்னாடி வர பாருங்கள். எப்படி நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. ஏதாவது ஒன்று நான் காமிக்கணும், நான் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து காமிக்கணும். நான் என்ன நான் எப்படி விசுவலைஸ் பண்ணுறேனோ அதையும் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நிறைய செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவான கீர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு பண்ணுறேன் நான். ஆனால் இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறது? பெரும்பாலான வீடியோவில் நீங்கள் என்னோடய ஃபேஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோலையாவது அதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டைம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பண்ணையோட அப்டேட் பார்க்கலாங்க. கடந்த 4 மாதமாக வந்து நம்ம கோழிகள் வச்சுருக்கோம். நீங்களா பார்த்து தான் வரீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சிக்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. நான் வந்துட்டு நிறையா வந்து கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தேன். அதாவது ஒரு சிக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வகையில் வந்துட்டு நம்ம வெளியே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறையா கால்குலேஷன் போட்டு பார்த்ததில். 2 விதமாக கொடுக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டே ஓல்டு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து 150 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது 80 ரூபாய்க்கே சில பேர் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. 150 ரூபா அப்படிங்கிறது பேஸ் ப்ரைஸுங்க. பெருவிட சிக்கு, நல்ல தரமான சிக்கு. ஒரு சேவல் வந்து ஒரு 4.5 கிலோ, பொட்டக்கோழி வந்து 2.5 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து பெறப்பறக்கூடிய சிக்கு வந்து ஒரு 150 ரூபா அப்படிங்கிறது பேஸ் வேல்யூவாக இருக்குதுங்க. ஆனால் இதுவே தொடர்ந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது உடனே வந்து பார்க்குறதுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் லாங் ரன்னில் அது பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. சரி, அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாயிலேருந்து 600 ரூபா, 650 ரூபா அது மாதிரி டிமாண்டை பொறுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து எனக்கு நிறைய நாள் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேங்க. இதில் 2 விஷயமாக நீங்கள் பார்க்கணும். இதுதான் உங்களோட ப்ரைமரி பிஸ்னஸ், இதுலேருந்தான் உங்களோட சோர்ஸு, உங்கள் இன்கம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணாமல் நீங்கள் சரியான ப்ரைஸிங்கில் விற்றா தான் நீங்கள் வந்துட்டு பண்ணை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க. நம்ம பக்கத்தில் ஊரில் வந்துட்டு அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, இந்த பண்ணையில் இந்த ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் வேல்யூ பண்ணணும். சரிங்களா, அதனால் வந்து அதுவே வந்து நான் 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று, சிக்குகளை வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு ஒரு 10 நாள் 15 நாள் ப்ரூடிங் போட்டு உங்கள் தோட்டத்தில் இறக்கி விட்டு அரைக்கை தீவனம் கொடுத்துட்டு அது வளர்கிற மாதிரி வளரட்டும், நல்லபடியாக வளர்ந்ததுன்னா பிடிச்சி கேட்குறவங்களுக்கு கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதக்கணக்கில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, 1 மாதத்துக்கு வந்து 300, 2 மாதத்துக்கு 600 அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகுங்க. இதே நீங்கள் முழுவதும் ஒரு ஷெட்டில் போட்டோ ஒரு கேஜில் போட்டோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு A to Z நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, தண்ணி தீவனத்துலேருந்து எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட வளர்ச்சி வேகமும் அதோட வளர்ச்சி வேகமும் வேறு வேறைங்க. மேச்சல் முறையில் இருக்கிற குஞ்சுகளுக்கும் கேஜில் இல்லைன்னா ஒரு ஷெட்டில் போட்டு ஆள்குள முறையில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோட வளர்ச்சி வேறைங்க. இது 2 மாதத்தில் வந்துட்டு ஒரு சட்டன் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணதுன்னா அதில் விட 2 மடங்கு வெயிட்டு வந்து நீங்கள் ஆள்குள முறையிலையும் கேஜ் முறையிலையும் நீங்கள் போட்டு வளர்க்கும்போது அதில் வெயிட் வந்து அதிகமாக வரும். அப்போது இந்த வெயிட்டு இந்த மாதக்கணக்கில் நீங்கள் போடும்போது ரொம்பவுமே வந்து நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிடுவீங்க. அதனால் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் நிலத்தில் இறக்கி விட்டு அரை கைத்தீவனம் கொடுத்து வளர்த்துறீங்க அப்படின்னா மந்த் கணக்கில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் தாராளமாக. 1 மாதம் 300 ரூபா, 2 மாதம் 600 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. பெரிய லெவலையும் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 குஞ்சு ஒட்டுக்காவே இதில் வளர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கும், டேமேஜ் ஆயிரும், ஃபினிஷிங் வராது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் போட்டு வளர்க்கும் போது ஏகப்பட்ட டிசீஸ் வரும், அதில் வந்து கொஞ்சம் இழப்பு ஏற்படும். அந்த இழப்போட சரி கட்டுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கூட இருக்கிற குஞ்செல்லாம் வந்து நீங்கள் வேலை வைக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதை
நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் ஆள்கோள முறையில் இல்லை கேஜில் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா அது வந்து வெயிட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு லாபம் அப்படிங்கிறத விட நீங்கள் பண்ணையே நடத்த முடியும், சரிங்களா? இப்போ நம்ம பண்ணையில் வந்து ஃபஸ்ட்டு சேல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொத்த சிக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோ டோட்டலாக வந்து நம்ம வந்து வெளியே கொடுத்துருக்குறோம்ங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சேலு, 55 கிலோ வெளியே கொடுத்துருக்குறோம். இதில் என்ன அப்படின்னா, உடனே நிறைய நண்பர்கள் வந்து சிக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நண்பர்கள் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு புரியுது. தற்போதைய சூழ்நிலையில் எனக்கு வந்து வெளியில் வந்து சிக்கு கொடுக்க முடியாதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டாக என்கிட்ட வந்து 50 தான் இருக்குது. இது எல்லாமே லைனேஜ் கோழிகள் தான். ஏன்னா ஒவ்வொரு கோழிகளோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குன்னு தனித்தனி. நீங்கள் கறி ரேட்டு தயவு செஞ்சு இங்கே இருக்கிற கோழிகிட்ட ஒப்பிட முடியாது. உடனே நினைப்பீங்க, என்னடா எவனை பார்த்தாலும் லைனேஜ் லைனேஜுங்கிறீங்க, அப்போ கோழினா சாதாரண கோழி வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாதுங்க. நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இந்த பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய இடத்துல கோழி வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இடவெட்டு இல்லை சிறுவடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, இடவெட்டுக்கு மேலே இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில கோழிகள் நல்லாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி சொல்கிறதுன்னு சரியாக தெரியல, அந்த மாதிரி தாங்க. அது பியூராக பெருவடைன்னு சொல்லி கறிக்கு விற்கலாம், அந்த கண்டிஷன் தாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம பிடிக்க முடியாதுங்க. அதனால் நான் வந்து முழுக்க முழுக்க எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் கட்டாரிகள்ட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் சிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இந்த சிக்ஸ் எல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறையா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஃபயர் விடுவாங்க, 10 கோழி குஞ்சு குறைச்சது அப்படின்னா கடைசியாக வந்து 2-3 தான் மிச்சமாகும் அப்படிங்கிற கண்டிஷனில். ஆனால் நம்மகிட்ட அப்படி கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு பெரிய உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, நான் அதனால் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பல்கான நம்ம ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஓரளவுக்கு இதுக்கு என்ன நிலவரமோ அந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு அவங்கள ஃபில்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுவேன். அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு சிக்ஸ் சேல்ஸ் வந்து வெளியே இல்லைங்க. ஸோ இந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் டைம் 55 கிலோ சிக்கு வந்து நான் வெளியே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய முதல் வருமானம், சரிங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்களை வந்துட்டு சின்ன சின்ன வீடியோக்களாக பண்ண பார்க்குறேங்க. இப்போது நான் வரவு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து இழப்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசி ஆகணுங்க. பண்ணை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாதம் ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி வேக்சின் வந்துட்டு பெருசாக வந்து ஒரு 4 கோழி வளர்த்துற அப்படின்னா இந்த வேக்சின் தேவையில்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். அதுலேயே சொல்லியிருப்பேன், ப்ரீடிங் ஃபார்ம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுனா எல்லா வேக்சினும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுலேயும் சொல்லியிருப்பேன், அம்மை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, நான் அம்மா இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஆப்போசிட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த 4 மாதத்தில் சிஆர்டி சளின்னு வச்சுக்கோங்க வந்துருச்சு, அம்மை வந்துருச்சு, வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து இந்த கடந்த 4 மாதத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சுங்க. இது எப்படி நான் சொல்கிறதுனே சரியாக தெரியல. நம்ம ஸ்டாக் எல்லாமே வந்து பேரண்ட்டுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆடி வீக்கே அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு 10 கோழி 4 கோழியை தான் நம்மளால் எடுத்துகிட்டு வந்து செட்டப் பண்ணியிருக்கிறோம். அப்படி செட் பண்ணும்போது ஆல்ரெடி அதோட ரெசிடன்ஸ் பவர் வந்து அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு இருக்கிறதுனால நம்ம பண்ணை வந்து தப்பிச்சதுங்க, சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து வந்துடுறேன். சிக்கு வந்து பொறிச்சிருச்சு, ப்ரூடிங் போட்டு நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அதில் வந்துட்டு ஒரு சில கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டுங்க சிஆர்டி ப்ராப்ளம் வந்தது. இந்த சிஆர்டி எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நினைப்போம் 2 வாத்துங்க, 4 வாத்து, அதில் 2 வாத்து வந்து ப்ரூடிங்லேயே இறந்து போச்சு, ப்ரூடிங் போடாமல் மட்டும் இறந்து போச்சு. அப்புறம் ப்ரூடிங் போட்டோம், அதில் 2 வாத்து மிச்சம் இருந்தது. அந்த வாத்தில் இருந்து தான் இந்த சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி கம்ப்ளைண்ட் வந்ததுங்க. அப்போது வாத்துக்கு எதுவுமே ஆகலை, வாத்துக்கு கண்ணில் தண்ணி இருந்ததோடு சரி, அது வாத்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த கரெக்ட் செவன் கூட எதுவுமே இல்லை. ஆனால் அட்டகாசமான கேரியருங்க வாத்து அப்படின்னா, அதுக்கு இருக்கிற டிசீஸ் வந்து அதோட கும்பலாக அது இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதையும் இதையும் கொண்டு வந்து மிங்கிள் பண்ணிங்கன்னா சிக்கல் வந்து பெருசாகும். நிறைய நண்பர்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்க. ஒருங்கிணைந்த பண்ணின்னு சொல்லி நிறைய பேர் வளர்த்திட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா 2-3 வருஷத்துக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். வாத்தையும் கோழியும் கூட சேர்த்து புறாவையும் கூட சேர்த்து வளர்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். எனக்கும் கற்றுக் கொடுத்துருச்சு. ஆனால் என்ன நல்ல விஷயம்னா ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வாத்தை ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் அந்த சிஆர்டி வந்தது அதுக்குண்டான எல்லா வேலையும் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக பண்ணியிருப்பேன், அதில் இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மெடிசன் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னொருக்கும் சொல்கிறேன். இதுக்கு என்ன மெடிசன், ஆங்கில மெடிசன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு என்ட்ரோஃப்ளாக்சின் வித் ப்ரோமாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியில் கலக்கக்கூடிய சிரப் தானுங்க. நீங்கள் வாங்கிக்கிங்க,
ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 இந்த ரேஞ்சில் வரலாம். 1200 1500 இந்த ரேஞ்சில் வரலாம். 100 மில்லி வாங்கினீங்கன்னா 200 ரூபா வருங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு டோஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சிஆர்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தண்ணியில் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் வித் ப்ரோமாக்சின் கேட்கல அப்படின்னா லிவோஃப்ளெக்சின் வித் ப்ரோமாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னொரு காம்பினேஷன் இருக்குது, அதை கொடுங்க, அது கண்டிப்பாக கேட்கும். சரிங்களா, இதுதாங்க அதுக்கு ரெமடி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மை வந்துருச்சுங்க. அம்மை வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சின்ன குஞ்சுகளெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இழப்பு வந்து உதவிங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 1/2 கிலோ சைஸுக்கு மேலே அம்மை வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பெரிய இழப்புகள்லாம் வந்து ஏற்படாது. ஒரு 3 நாளைக்கு ஃபீவர் இருக்கும், சிக்குக்கு குறுகி உட்காந்துட்ருக்கும், அது மட்டும் இல்லாமல் தீன் தண்ணி எடுக்காது. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மை வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட உடம்புல சொட்டையாக இருக்கிற இடம், ஃபெதர் இல்லாத இடத்துல பிம்பிள்ஸ் வரும். சரிங்களா, அப்படி பிம்பிள்ஸ் வந்துருச்சு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி வைட்டமின், அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவு. இந்த ரெண்டை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த ரெண்டை கொடுங்க. நான் ட்ரீட்மெண்ட்டே சொல்லலை, நான் சொல்கிறது சிக்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல சாப்பாடு மல்டி வைட்டமின் நீங்கள் கொடுத்தீங்கனாலவே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட இதே கூட அதே இறச்சவி இதே இறச்சவி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் வந்து அதை தான் செஞ்சேன். எனக்கு வந்துட்டு 1% கூட அம்மையில் இழப்பு இல்லாமல் நான் கொஞ்சம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு 1/2 கிலோ சைஸில் சிக்குக்கு வந்து அம்மா வந்தது அப்படின்னா தாராளமாக சிக்கை வந்து இழப்பு இல்லாமல் காப்பாற்றிடலாங்க. ஆனால் வந்து நீங்கள் இனிஷியலாக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணையை வந்து நீங்கள் கோழியை வெளியே அனுப்பும்போது உள்ளே போகும்போது சிக்குக்கு வந்து தீனி வைக்கும்போது தண்ணி வைக்கும்போது போய் அமைதியாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை பார்க்கணும். கண்ணில் தண்ணி இருக்குதா, மூக்கில் தண்ணி வருதா, உதறுதா, பிம்பிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா, முடியை வந்து போர்வி போத்து மூடி வச்ச மாதிரி அப்படி சிலுத்துட்டு இந்த முடியெல்லாம் வந்து சிலுத்துட்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதெல்லாம் வந்து நீங்கள் உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தேடணும். இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சரியான நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இழப்புகள் இல்லாமல் நீங்கள் சமாளிக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து வெள்ளை கழிச்சலுங்க. வெள்ளை கழிச்சல் அப்படின்னு சொல்கிறதே நான் வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்க. சரிங்களா, வெள்ளை கழிச்சல் அப்படின்னா அது பொதுவாக வந்து வெள்ளை கலராக கழிகிறதுனால அது வந்து வெள்ளை கழிச்சல்னு பேர் வச்சுட்டாங்க, அது அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல முக்கியமான உங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி. சரிங்களா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துச்சு, ஒரு கோழி வந்து டைம் கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னா அது வெள்ளை கழிச்சல் கிடையவே கிடையாது. சரிங்களா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அது டைமே கொடுக்கல அப்படின்னா அது வெள்ளை கழிச்சல். நான் சொல்கிறதே நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவலை காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த சேவலுக்கு வந்து 2.5 வயசுங்க, பட்டாக்கொண்டை. நம்ம நண்பர் தான் வந்துட்டு இது முடிஞ்சால் அது ப்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நாமளும் வந்து அப்பப்போ வந்து ஏன்னா ஒன்றா வந்து நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கிறதுனால நான் ஓகே, அவர் ஆல்ரெடி எல்லாமே அவர் கொடுத்தாரு, அதனால் அவர் கொடுத்ததுனால அது வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிட்டேன். ஒரு 4 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போய் பார்க்குறேன், காலையில் அது பண்ணக்குள்ளே வர்றேன், பார்க்குறேன் அவ்வளோ பெரிய சேவல் குப்பர் அடித்து கிடக்குது, உயிர் இருக்குது குப்பர் அடித்து கிடக்குது, கண்ணை மூடிடுச்சு, வாயிலேருந்து நீர் போயிட்டுருக்குது, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரியாக போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் சிம்டம்ஸுங்க. லைட்டாக இந்த கண்ணோட அவுட்ரிங் மட்டும் லைட்டாக வீக்கம், இதுதான் சிம்டம்ஸ். எனக்கு பார்த்தோன்னே அவருக்கு கால் பண்ணேன், கால் பண்ணி கேட்டோன்னே இதுக்கு வேக்சின் போட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டேன். துரதிர்ஷ்டவசமாக அந்த சேவலுக்கு வேக்சின் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேக்சின் போட்டிருக்கிறாங்க. நான் பார்த்தோன்னே என்ன பண்ணேன் அப்படின்னா அந்தன்னைக்கு கோழி சேவல் குஞ்சு எதையுமே திறந்துவிடலை. முதல்ல அந்த சேவலை தான் பார்த்தேன், பார்த்தோன்னே எதையுமே திறந்துவிடலை, அப்படியே மூடி வச்சுட்டு இல்லையே. மூடி வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லிடுறேன், இருக்கிற நம்ம ஸ்டாக்குக்கு எல்லாத்துக்குமே அந்தன்னைக்கு சாயந்தரமே, ஏன்னா அந்த கிடக்கிற சேவல்கிட்டே நான் போகலை, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வேக்சின் போட்டாச்சு. இது வந்து ஒரு தவறான முடிவு தான், இருந்தாலும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கு இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்டாக் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா காற்றுல கரைஞ்சிரு இந்த ஸ்டாக்கு. சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது இதை ஃபீல் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், காற்றுல கரைஞ்சி போயிடும் அத்தனையுமே. ஒரு நாள் இல்லை 2 நாள் மொத்தமாக குழி தோண்டி தான் புதைக்கணும், அந்த கண்டிஷன் ஆகி போயிடும். அதனால் ஒரு 3 நாள் 4 நாள் எதையுமே வந்து நான் திறந்துள்ள, அந்த சேவல் அங்கேயே தான் கிடக்குது, கட்டி வச்ச இடத்துலையே கிடக்குது. மீ எல்லாத்துக்குமே சாயந்தரம் வந்து அறிவிக்கையை பண்ணிவிட்டு என்ன பண்ண அப்படின்னா அந்த சேவலை அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அப்படியே போட்டுட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் நல்லா தண்ணியில் நல்லா கான்சன்ட்ரேட்டாக கரைச்சி அந்த ஏரியா முழுவதுமே உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெளிச்சு விட்டேன். வேறு வழி கிடையாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது? இந்த இடத்துல பயோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சேவல் கிடக்குதுன்னா?
அப்போ அடாரா சேவல் படுத்துருச்சா என்னாச்சுன்னு ஓடி போய் அந்த சேவலை போய் எடுத்து பார்த்து வாயை திறந்து அடாரா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தண்ணி கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம்னு எல்லாம் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து கண்டமினேஷன் ஆயிடுவீங்க. அப்போது உங்களுக்கு அந்த அந்த பதட்டத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த ஒவ்வொரு இடத்துக்காக நீங்கள் போவீங்க, நீங்களாக போய் ஒவ்வொரு இடத்துக்கு பற்ற வச்சு விடுவீங்க. அதுதான் நடக்கு. இப்போது நம்ம காலையில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலை அதுக்கிட்ட போகவே கூடாது. மற்றதை தான் நான் வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ அதை தான் நானும் செஞ்சேன். தெய்வாதீனமாக இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு எதுவுமே இல்லை. அந்த சேவல் அந்த அன்றைக்கி 11 மணிக்கு இறந்து போச்சு. சரிங்களா, இது வந்து 4வது இழப்பு. நான் இது முன்னாடி சொல்லிட்டேன், இன்னும் வர்றேன் உங்களுக்கு. இப்போ வெள்ளைக்கழிச்சல் வந்து நம்ம பண்ண வந்து ஓவர் கம் ஆகி வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இருக்கிறதுக்கெல்லாம் வேக்சின் பண்ணியாச்சு. இப்போது அந்த வெள்ளைக்கழிச்சல் வந்த சேவலோட எச்சம் இருக்குது இல்லைங்க, ஸோ அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒன்றும் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு ரிஸ்க்கு தான். ஆனால் எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து ரெசிடென்ஷியல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பயமில்லாமல் இருக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு சிக்கு வந்து நம்ம பண்ணக்குள்ளே கொண்டு வரோம், ப்ரூடிங் போடுறோம், இன்குபேட்டர்லேருந்து எடுத்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எஃப்1 கொடுக்கணும். சரிங்களா, ஏன்னா அங்கேருந்தே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண வந்து ரிஸ்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு வியாபார நோக்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வராது. என்றைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சமையல் செய்கிறத காமிக்கிறதோட சமையலை பரிமாறுறதை காமிக்கிறது தான் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு, வாங்கி சாப்பிடணுமோ ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி தான் கோழி வந்து பேக் பண்ணுறது, அதை அனுப்புறது, இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறதில் மட்டும்தான் அவங்க குறியாக இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. நான் அப்படி கிடையாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் நான். சரிங்களா, அடுத்தது நம்ம பண்ணையில் வந்து முதல் இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான செங்கிருப்பு சேவலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ வரும், நல்ல லைனேஜுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வக்கோளாறு. நான் எதாக இருந்தாலும் ஏற்றுக்குவேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஆர்வக்கோளாறில் இன்னொரு மயிலுக்கும் அதுக்கும் வச்சு பார்க்கும்போது அதோட பின்னாடி இருக்கிற ஒரு நகம் வந்து பிச்சிட்டு போயிடுச்சு. பின்னாடி விரலில் கட்டு விரலில் வந்து நகம் போயிடுச்சு. அது எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு இடத்துல அது கட்டி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய தொட்டி தண்ணி வந்து நிரம்பி கீழே வரும். இங்கே ரொம்ப லைவாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. இது நீங்கள் இன்புட்டை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்கிறேன்னு. தண்ணி நிரம்பி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈரன் நிலம். அப்போ அந்த இடத்துல வந்து பேத்தோஜெனிக் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணிலடங்காக இருக்குது. ஏன்னா கோழிகள் இருந்தாவே அதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதிலிருந்து அந்த ஓப்பன் உண்டில் இஷ்டத்துக்கு, ஏன்னா அந்த விரல் வந்து ரெஸ்ட் ஆகிறதே வந்து கிரவுண்டில் தான். அதனால் இஷ்டத்துக்கு பேத்தோஜெனிக் ஏறி ஒரு கால் வந்து லைட்டாக வீக்கம். அந்த சேவல் லைட்டாக நுண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம புதுசாக பண்ண ஃபீல்டுக்குள்ள வர முடியா. இது ஆரம்பத்தில் நடந்தது, நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சேவலுக்கு வந்து கால் வீங்கிருச்சுங்க. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்ங்க. அந்த சேவல் பொறுத்த வரைக்கும் அதை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு நிறைய ஆர்வம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன் நான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபெயில் தான் ஆனோம், அதில் பாஸ் ஆகவே இல்லை. அதுதான் வந்து கசப்பான உண்மை. அந்த கால் வீக்கத்தை போக்குறச்சோ அப்படின்னா சேவல் வந்து சாப்பிட்றதை நிறுத்திடுது. ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ரோபயோட்டிக் அதையும் முடிஞ்சு போயிடுது. நான் இதை பற்றி பேசியிருப்பேன். அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு இது நிப்பாட்டிட்டு அதுக்கு வேறு விதமாக ஈஸ்ட்டுக்கு ஈஸ்டெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு லிவர் டானிக்கு ஈஸ்டெல்லாம் கொடுத்து அதை டெவலப் பண்ணோம் அப்படின்னா தீன் சாப்பிட ஆரம்பிக்குது, கால் வீக்கம் வந்துடுது. சரிங்களா, முடிஞ்ச அந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி பின்னாடி போடுறோம் பாருங்கள். அந்த சேவலை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு டெய்லியும் ஒரு ஸ்ட்ரெஸ், அதை பார்க்கும்போதெல்லாம் மனச்சோர்வு. ரெண்டாவது மற்ற வேலை செய்கிறதுக்கு நம்மளால் முடியறதில்லை. அதனால் அது வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் கறிக்கடையில் போட்டோம். ஃபஸ்ட்டு இழப்பு. ரெண்டாவது இழப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல சேவல் தான். இன்ஸ்டாவில் இருக்குது, அந்த இன்ஸ்டா போட்டு காப்பி பண்ணி பின்னாடி போட பாருங்கள். அந்த சேவல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு போய் இன்னொரு சேவல்கிட்ட போய் தலை கொடுத்துருச்சு, அது போட்டு பொல பொலன்னு பிறந்துட்டுடுது, அதுவும் போய் சேர்ந்துருச்சு. இது ரெண்டாவது இழப்பு. சரிங்களா, அதையும் வந்து அரை உசராக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அப்படி பார்த்தா கோச்சக்கறியெல்லாம் 4 மணி நேரம் கழித்து கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதனால் அதையும் கொண்டு போய் கறிக்கடையில் போட்டோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து 2 சேவல் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் ப்ரைஸான கறி ரேட்டுக்கு போயிடுச்சு. 3வது சேவலில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கழிச்சல், நான் ஆல்ரெடி அதை பற்றி உங்களுக்கு பேசிட்டேன். ஸோ அது வந்து அப்புறப்படுத்தியாச்சு. 4வது இன்னொரு சேவல் நம்ம கடைசி வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவல், எங்களோட ரொம்ப பாண்டிங்காக இருக்கிற சேவல். நான் எங்கே போனாலும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரும். நான் எதை கொடுத்தாலும் கையில் வாங்கி சாப்பிடுவோம். என் பக்கத்தில் கோழி கூட்டிகிட்டு வந்து மேட் பண்ணோம். அவ்வளோ ஒரு பாண்டிங்கான சேவல் மயில் வல்லூர், 5 கிலோ எடை. நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா இதுகளெல்லாம் இதோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து நான் நீட்டாக வந்து கேப்சர் பண்ணி இன்ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தேன். மூடநம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கங்க. சரிங்களா, அடுத்த நாள் காலையில் என்னுடைய ராட்வில்லர் ஃபீமேல் பிங்கு காலையில் 7 மணிக்கு வந்து பண்ணையில் வந்து பார்க்குறேன். முறுக்கு சாப்பிட்ற மாதிரி அந்த சேவலை பிரித்து போட்டு நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்ருக்குது. எனக்கு என்ன அந்த இடத்துல பண்ணுறதே தெரியல. பிங்கு வந்து அவ்வளவு 1 வருஷமாக வந்து அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி வளர்த்திட்டுருக்கிறேன்.
அது என்னோடய நாய் தான், அடாப்டட் டாக்கு. இந்த சேவல் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அவ்வளோ பாண்டிங் என்கிட்ட இருக்குது. நான் நடக்கிறப்பல பின்னாடி, அதாவது ரெக்கை வந்து இப்படி தட்டிட்டு வரேன் பின்னாண்ட, நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டு ஒரு சப்பையவே காலி வேண்டிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது அந்த அன்றைக்கி எனக்கு வேலையே ஓடல, தீன் கூட என்னால் வைக்க முடியல, மிஸ்ஸஸ் தான் வந்து வச்சாங்க. சரிங்களா, சரின்னு அது அங்கேயே கிடக்குது. சரி நம்ம பண்ணை வந்துட்டு பண்ணைக்குள்ளே வந்துட்டோம், மறுபடியும் இந்த நாயை வந்து 100% உள்ளே வச்சுருக்க முடியாது. ஏன்னா இதையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாண்ட. ஃபீமேல் டாக்கை மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு பண்ணையில் வச்சுக்காதீங்க. அது குட்டி போடுறதுக்கு முன்னாண்டா இல்லை குட்டி போடுறதுக்கு பின்னாண்டா உங்கள் ஸ்டாக்கை கண்டிப்பாக பதம் பார்க்கும். சரிங்களா, அதனால் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலே நடந்துருச்சு. ஏன்னா அது இப்போ தான் மேட் பண்ணி முடிச்சுது. அதில் வீடியோ பண்ணுறம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்க முடியாது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாக்கு கூட வந்து மேட் ஆகிருக்குது. நீ எத்தனை பப்பி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளவு, ஏன்னா ஆல்ரெடி ராட்வீலர் ஒரிஜினல் பப்பி இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்படி எல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்த எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சேவலை காலி பண்ணிடுச்சு. அப்போவே அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி எங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற தயவு செஞ்சு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்னை விருப்பப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். திருப்பி எப்படி நான் அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறது, ரொம்ப மனவரத்தோடு கூப்பிட்டேன். அவங்களும் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ இருக்குது, பின்னாடி நினைக்கிற பாருங்கள். ஃபீமேல் டாக்கை தயவு செஞ்சு பண்ணையில் வச்சுக்காதீங்க. உங்கள் ரிஸ்க்கு நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி வேலையை செய்யும். சரிங்களா, அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த சேவல் அங்கேயே தான் கிடந்தது. நான் அந்த நாய் எதுவுமே பண்ணலை. 10 மணிக்கு வந்து பார்க்குறேன், இன்னொரு சப்பை சாப்பிட்ருக்குது இந்த சேவலுக்கு. அப்புறம் அந்த சேவலையும் சரி நீ சாப்பிட்ட, நீ போகிற இடத்துக்கு கொண்டு போய் இந்த சேவலை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு சாக்கில் வலிச்சு கூட்டு அந்த சேவலையும் அந்த நாயையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து தற்போதைய இழப்புகள். கிட்டத்தட்ட 4 சேவலுங்க. ஒரு சேவல் நீங்கள் கணக்கு பார்த்தா ஒரு லீஸ்ட் ப்ரைஸ் ஒரு 4000-5000 போட்டாலும் ஒரு 20000 ரூபா வந்து ஒரு இழப்பு தாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேம்லிங்க்கு போகிறாங்க, அவங்க அவுத்து போட்டு வராங்க, அது மேட்டர் கிடையாது. ஆனால் நம்ம மைண்ட் செட் அப்படி கிடையாது. நம்ம பண்ணையாளர், நான் வந்து பண்ணையில் இருக்கிறது ஒரு கோழியும் கூட கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு மனசு வராத ஒரு ஆள் நான். எனக்கு இப்படி நடக்குது. சரிங்களா, இதாக வந்து இழப்பு. அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் இப்படியெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.